ஆண்டவரே உமது நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உமது நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. உமது பிரசன்னத்தில் நிற்க முடியாத சிக்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நாம் பரவாதபடி கர்த்தாவே, எங்களோடு நீ கூட இருப்பதற்காக நாம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நாமத்தை நாம் உயர்த்துகிறோம் ராஜா, நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறோம் கர்த்தாவே. நல்லவர் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக சென்று போன நாடுகளை சுவையாக்குகிற தேவநீர் ஆண்டவரே, எங்களுக்கு முன்பதாக சொல்லுகிற தேவநீர் கர்த்தாவே, இயேசு ராஜா முன்னே சொல்கிறார். நாளுக்கு எந்த ஒரு பயமும் இல்ல, எதை குறித்து யோசிப்பதும் இல்ல கர்த்தாவே. என் நல்ல மேய்ப்பன் ஆண்டவரே, நல்ல மேய்ப்பனாயிருந்து எங்களுக்கு முன்பதாக நீ சொல்கிறாண்டவரே. வழி நடத்தி வருகிற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிற மாட்டோம். இந்த நேரத்தில் நாம் ஆராதிக்க போகிற மாட்டோம், இப்படி உயர்த்த போகிற மாட்டோம். Hey.
Thank you.
வாழ்க்கை நாம் அனைவரும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். முன்னதாக சிறு ஜெபத்தை செய்துவிட்டு நம்முடைய ஆராதனை தொடருவோம். பிதாவே, இதோ இந்த நேரத்துக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். நீர் பேசப்போகிற வார்த்தை உம்முடையது. இன்றைக்கு எங்கள் மத்தியிலே என்ன பேச விரும்புகிறீர்களோ அதை நீர் பேசும். பிதாவே, காயப்பட்ட எலும்புகளை நீர் தொடும், நீர் ஆற்றுகிற தேவன், தேற்றுகிற தேவன். பிதாவே, உங்களுடைய பலன் உங்களுடைய வார்த்தையில் இருக்கிறது. அது மூலியமாக எங்களை பலப்படுத்தும், எங்களை திடப்படுத்தும். பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களை ஒவ்வொருவன்றும் நீர் ஆசீர்வதியும், ஒரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதியும். நேரத்தை முற்றிலுமாய் பொருட்படுத்திக் கொள்ளும் வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. வேதாந்தத்தை திருப்பிக் கொள்வோம். மார்க்கு 5:21 முதல் 34 வரையில். Let's turn our Bibles to Mark chapter 5 verses 21-34. மார்க் 5:21 34 வசனம். இயேசு படகில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்தபோது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தை படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். அவர் அவனுடனே கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 பெரும்பாடு ஒரு ஸ்திரி அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சுஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். உடனே அவருடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியமடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கிக் கொண்டிருக்கிறதை நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இதை செய்தவளை காணும்படி அவர் சுற்றிலும் பார்த்தார். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரியானவர் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்தேன் உண்மையெல்லாம் அவருக்கு சொன்னால். அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். This passage is actually a continuation of yesterday's message to you. இந்த அதிகாரமாக படித்து நேற்று உள்ள அந்த பிரசங்கத்தின் ஒரு தொடர்ச்சி. Yesterday we saw about God's love and His almighty power. நேற்று பார்த்தோம் என்றால் கர்த்தருடைய அன்பையும் அவருடைய அளவில்லா மகிமையையும் குறித்து பார்த்தோம், வல்லமையும் குறித்து பார்த்தோம். We saw Jesus healing a man was and freeing a man from demon possession where this demon called legion was this man. நேற்று பார்த்தபடியாக ஒரு லேகியோன் ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதனை தேவன் சுத்தமாக்கினதை நாம் பார்க்கிறோம். We see the love of God there going across to this place called Gerasenes just to heal this particular man and to deliver him. இயேசு கிறிஸ்து இந்த ஒரு மனிதனை சுத்தமாக்குறதுக்காக, இந்த ஒரு மனிதனை சுத்தமாக்குறதுக்காக கடல் கரையை தாண்டி ஒருவனுக்காக போய் சுத்தமடுத்தினார். And we saw the power of Jesus freeing this man where this man was impossible to be tied up and he was living a life which was very very bad in condition. அவனை கட்ட கூடாத படிக்கு இருந்த மனிதனை தேவன் போய் அவரை சுத்தமாக்கிறார். அதனை பார்க்கிறோம். And now after healing the man, as I told yesterday, Jesus once again crosses over and goes back. நத்தோன் பார்த்தபடியாக தேவன் அந்த மனிதனை சுத்தமாக்கின பிறகு மறுபடியும் அந்த இடத்துக்கு திரும்பி செல்கிறார். And in this particular, in today's passage, we will be looking at three main characters in this particular
இந்த யாவீரின் தேவாலயத்தின் தலைவர் யாவீர் வந்து இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறார் and he is in a very desperate time because his daughter is going to die. அவர் ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தார் ஏன்னா அவர் மகளாக்கப்பட்டதில் உடம்பு முடியாமல் இருக்கிறாங்க and when he comes and sees Jesus he falls at his feet. அந்த ஆலயத்தின் தலைவர் யாவீர் வந்து இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே அவர் பணிந்து கொள்கிறார் this man pleads Jesus to come and heal and touch his daughter. அவர் வந்து தேவனை பணிந்து கொள்கிறார் இந்த மாதிரி நீங்க வந்து என் மகளை சுத்தமாக்க வேண்டும் என்று here you can see a ruler of the synagogue falling on the feet of a carpenter. நீங்க பார்க்கலாம் தேவாலயத்தின் தலைவர் வந்து சாதாரண தச்சன் காலில் விழுகிறது இயேசு கிறிஸ்துவின் தச்சன் காலில் விழுகிறது பார்க்கலாம் he is very desperate because his daughter is going to die that is something that a father does that is very common. அந்த யவீர் பாத்தீங்கன்னா ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தார் ஏன்னா அந்த மகள் இறக்கும் தருவாயில் இருந்தபடியால ஒரு தகப்பன்ற முறையில் அவர் அந்த மாதிரி செய்கிறார் and here while he was on the way to heal the child or on the way to the house of Jairus a woman appears. இயேசு கிறிஸ்து அந்த யவீரின் மகளை சுத்தமாக்கும்படி பாதி நடந்து போகும் பொழுது அந்த உதிரத்தில் இருந்த பெண் அவரை வந்து சந்திக்கிறார் and if you see verse 25 you will see this woman was suffering of discharge of blood for 12 years அந்த உதிரத்தில் இருக்கிற பெண் நீங்க 25வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அந்த பாடுள்ள ஸ்திரீ தேவனை வந்து சந்திக்கிறார் and for 12 years she has been seeing lots of getting lots of medical attention and this and that and yet nothing worked இந்த 12 வருஷமா இந்த பெண்ணாக்கப்பட்ட இந்த உபத்திரவத்தில் கடந்து செல்கிறார் எந்த ஒரு மருத்துவமும் நிறைய செலவெடுத்து கூட ஒன்றும் பலன் இல்லாமல் இருக்கிறது and she was getting worse அது ஒன்றும் பாதிப்பாக தான் ஆகியது and she hears about Jesus coming into this town and she comes அவர் கேள்வி படிக்கலாம் இந்த இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பட்டணத்துக்குள்ள வந்திருக்கிறார் சொல்லிட்டு அதனால இந்த பெண் வந்து அவரை போய் சந்திக்கிறார் and if you read further you will see this woman thinks that even by touching Jesus's garments I will be healed அந்த பெண் நீங்க பாத்தீங்கன்னா போக வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவள் தேவனுடைய அந்த வஸ்திரத்தை தொட்ட மாத்திரம் சரியாகிறாள் and out of nowhere she goes and just touches அவர் வந்து நேரா அவர் அங்கி ஓரத்தை தொடுகிறார் and here is the main part where after she touches the garment of Jesus stops he's now on his way you have to understand that he stops இது முக்கியமான பகுதி அந்த பெண் அந்த வஸ்திர ஓரத்தை தொட்ட மாத்திரமே தேவன் அதை அறிந்து கொள்கிறார் you have to understand what is going through Jairus's mind because he's in a desperate position now he's in a desperate place அந்த பகுதியில் நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த அந்த நேரத்துல யவீரோட மனநிலை எப்படி இருந்திருக்கும் ஏன்னா அந்த பெண்ணை சந்திக்கும் and he will actually try to bring Jesus as fast as possible to his house because his daughter is going to die யவீர் வந்து அவர் அவசரப்படுகிறார் ஏன்னா வந்து அவர் பிள்ளை மரிக்கும் தருவாயில் இருக்கும்போது சீக்கிரமா அவரை வீட்டு கொண்டு வர அந்த எண்ணம் அவர் யவீரின் எண்ணத்தில் இருந்தது and now out of nowhere when a woman comes and touches Jesus Jesus stops in the middle அந்த அவசர வேலையில அந்த இஸ்திரியாக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு மாத்திரம் தேவன் அங்க உணர்கிறார் அங்க நிக்கிறார் and when Jesus stops we I was thinking what would have Jairus felt at that moment he's already in a rush அந்த தேவன் அந்த இடத்துல நிற்கும் பொழுது அந்த யவீராக்கப்பட்டவர் என்ன யோசிச்சிருப்பார் என்ன மனநிலையில இருந்திருப்பார் would have thought okay I'm already in a rush and why is this Jesus now stopping in the middle யவீர் நினைச்சிருப்பாரு நான் இவ்வளவு அவசரமா கூட்டு போயிட்டு இருக்கேன் இவர் இங்க வந்து நிக்கிறாரு அப்படின்னு Jesus stops and that's another passage if you read further from later from verse 34 you will see you will read from verse 30 you will see Jesus talking to that woman நீங்க 30வது வசனத்துல இருந்து மேற்கொண்டு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் அந்த ஸ்திரீடம் பேச்சு கொடுத்துட்டு இருக்கார் so you have to imagine this part here now there's a man there who is desperate he wants Jesus to come to his house as soon as possible இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு மனிதனாக்கப்பட்டவர் அவரை ரொம்ப மன அழுத்தத்துல இவர சீக்கிரமா வீட்டுக்கு கொண்டு வர அந்த எண்ணத்துல இருக்கிறாரு and you have to imagine there are lots of crowds
along with Jesus. So to push through and to go, it's a hard time. அந்த வேலையிலயும் பாத்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டமான நேரம். ஏன்னா மக்கள் அவரை சுத்தி இருக்காங்க, அவளை நகர்த்தி அது ஊடுருவி நம்ம செல்லணும் அங்க. And to make matters worse, Jesus stops in the middle. அந்த கஷ்டமான நேரம் என்னன்னா அவர் இயேசு கிறிஸ்து அங்க நிக்கிறாரு. And to make it more worse for Jairus, he starts talking and finding for who touched his garment. உன்னை எவருக்கு மன அழுத்தமா இருக்கோ, ஏன்னா தேவன் அங்க நின்று அந்த ஸ்திரீகிட்ட பேச்சு கொடுத்தார். So all of this takes time. இதெல்லாம் வந்து ஒரு நேரம் எடுத்துருக்கோம் கண்டிப்பா. So Jairus show would have been like, okay, first I quickly I need to go. கண்டிப்பாக யாவீர் யோசிச்சிருப்பாரு இந்த மாதிரி, எவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்கலாம் சீக்கிரம் அப்படின்னு. But we have to, one thing we all of us have to understand firstly here is that God knows what is going through in this particular message. ஆனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா தேவன் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இந்த நேரத்துல என்ன நடக்கிறது என்று கூட தேவன் அறிந்து கொள்கிறார். Jairus was a man who was needing urgent attention. யாவீர் என்ற தேவாலயத்தின் தலைவர், அவனுக்கு இந்த நேரத்துல அவசரமான இந்த உதவி தேவை. If you put both stories side by side, each of them have their own difficulties. நீங்க இந்த பகுதியில் பார்த்து இந்த ரெண்டு ஸ்திரிக்கும் இந்த யவீருக்கும் ஒரு ஒரு கட்டத்துல அந்த அவங்களோட தேவைகள் இருக்கு. One man was having a hard time because his daughter is going to die. ஒரு கட்டம் நீங்க பாத்தீங்கன்னா யவீரோட மகள் இறக்க போறா, அந்த கஷ்டமான நேரம். And another woman comes out of nowhere because he was suffering for 12 years. புரிஞ்சுக்கணும். The power flowed out from him. தேவன் அறிந்திருக்கிற அந்த பெண் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தில் தொட்ட மாத்திரமே அவர் வல்லமை பெறுகிறார். And when he stops and asks who touched me, the disciples give a common answer that everyone would, that anyone of us would. தேவன் நின்று கேட்கிறார் என் வஸ்திரத்தை தொட்டவர் யார் என்று. அப்புறம் அந்த சீஷர்கள் வந்து சகஜமா ஒரு மனிதன் எப்படி பதில் சொல்லுவாங்களோ அந்த மாதிரி ஒரு சகஜமான ஒரு பதிலை கூறுகிறார். The disciples say, oh, there are lots of people who are here. Anyone can touch you at any time. அந்த சீசருக்கு சொல்றாங்க, உன்னை சுத்தி இத்தனை பேர் இருக்காங்க ஆண்டவரே, உன்னை யார் தொட்டானே எப்படி நீங்க சொல்றீங்க? And he finds out that it's this particular woman. அப்புறம் இவர் கண்டுபிடிக்கிற இந்த இந்த ஒரு ஸ்திரி. You see, we have to understand that God actually does not answer us according to our urgency. நம்மளோட அவசர தேவைகளுக்காக தேவன் உடனடியாக அந்த சில நேரத்துல அந்த அவசர தேவைகளை தேவன் பதில் அளிப்பார் என்று நினைத்து கூட. At times we expect answers from God just as மேகி நூடல்ஸ். நம்ம அவசர தேவைக்கு இந்த மேகி தெரியும்ல, அந்த மேகி எவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆகும் அந்த மாதிரி நம்ம எதிர்பார்க்க கூடாது. We expect answers to be immediate after we pray, we must get the answer. நம்ம இப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ள வரக்கூடாது. நம்ம ஜெபித்த மாத்திரமே அந்த ஜெபம் வந்து நம்மளை அடைந்து விடும், அது பதில் கொடுத்து விடும் என்று நினைக்க கூடாது. Jairus was someone who was very desperate. We understand his position. நம்ம அறிந்திருக்கிறோம் இந்த யாவீர் வந்து அந்த நேரம் ஆக்கப்பட்டதுல ரொம்ப ஒரு மன அழுத்தத்துல தேவையுடனும் இருக்கிறார். If your parents, we sure we will be doing the same thing. நம்ம பெற்றோர்கள் இந்த மாதிரி காரியம் நடக்கும்போது அவர்களும் இந்த மாதிரி ஒரு மன அழுத்தத்துக்குள்ள கடந்து செல்வார்கள். It is the way we rush our children. If, for example, he falls somewhere, we'll immediately do our best or rush. Even a father who is driving a slow car becomes a fast and furious driver at that particular moment. இந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஆகும்போது தன் பெற்றோர்கள் அவங்களால முடிந்த ஒரு காரியத்தை செய்ய பார்ப்பாங்க. மெதுவா போற காடி கூட fast and furious 4 மாதிரி வேகமா ஓட்டுவாங்க. Okay, so this is something that happens in the situation. So we see two, as I said, we see two different scenarios in there. இந்த நேரத்துல நீங்க பார்த்தீங்கன்னா இரண்டு விதமான கதைகள், இரண்டு விதமான சோதனைகளும் பாடுகளும் நடக்கும். So what does God actually expect from this particular passage? If you see the first thing, what does God actually expect? இந்த கதை மூலமா தேவன் என்ன எதிர்பார்க்கிறார்? And you will see, actually, if you see, God is actually healing the second person who comes. Actually, it's a line, it's like something that we baris diri in skola baris diri இந்த தேவைகள் முத வந்து இந்த முதல் வந்தவங்க கேட்டவங்களுக்கு தான் முதல் செய்யணும், ரெண்டாவது வந்து கேட்டதா ரெண்டாவது செய்யணும். ஆனா வந்து இந்த ரெண்டாவது வந்தவங்களுக்கு முத அந்த அட்டென்ஷன் அந்த முக்கியத்துவம் கொடுத்து அவர் முதல் செய்யணும். So Jairus is standing in front and the lady, for example, Jairus is standing in front in line
and the lady is standing at the back. நடந்துகொள்ளங்க யவீர் என்பது முத வரிசையில நிக்கிறாரு இவங்க அவங்களுக்கு பின்னால் அந்த உதிரத்தில் இருக்கிறவங்க இரண்டாவது தான் நிக்கிறாங்க when it's time to give something the jesus goes and gives to the second person first நினைச்சு பாருங்க தேவன் வந்து ஒன்னாவது ஆளுட கொடுக்காம இரண்டாவது ஆளுட முத போய் கொடுக்கறாரு so you can imagine how the first fellow will be feeling நீங்க நினைச்சு பார்த்தீங்களா முத ஆளோட எண்ணங்கள் எப்படி இருந்திருக்கும் so you have to understand that god expected and expects patience from us தேவன் நம்மில என்ன எதிர்பார்க்கறன்னா பொறுமையை எதிர்பார்க்கிறார் we may think that we need immediate answers if i told just now நம்ம எல்லாரும் ஒரு காரியத்தை நினைச்சுக்கிறோம் நம்மளோட ஜெபம் உடனடியாக கேட்டுக்கொள்ளப்படும் but you have to understand to have patience your faith needs to be very strong நம்ம பொறுமையாக்கப்பட்டது நம்மளோட நம்பிக்கையை பலப்படுத்த கூடியதா இருக்கிறது if you don't have faith that means your patience i can say is very very low நம்மளுக்கு இந்த பொறுமை இல்லனா உங்க விசுவாசம் விசுவாசம் இல்லனா அந்த பொறுமையாக்கப்பட்டது இருக்காது because if your faith is strong in god your patience will be there because you will understand and you will know that well okay god is there god is in control he will take care of everything உங்களுக்கு தேவன் பேர் ஒரு நம்பிக்கை இருந்துச்சுனா நீங்க பொறுமையா இருப்பீங்க ஏனா உங்களுக்கு தெரியும் தேவன் சரியாக செய்து முடிப்பார் அவர் அறிந்து இருக்கிறவரா இருக்கார் and patience is still believing in god without bitterness and grumbling நம்பிக்கை என்பது விசுவாசம் என்பது ஒரு கசப்பும் ஒரு முறுப்பு முறுப்பும் இல்லாம ஒரு பொறுமை வந்து ஒரு முறுமுறுப்பானும் ஒரு கசப்பு இல்லாம இருக்கக்கூடியது I'm not sure what Jairus would have felt or what but you see if you read, he didn't actually say anything angrily or throw out any words or anything நீங்க அந்த பக்க அந்த 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 பகுதியை பாத்தீங்கன்னா யவீர் வந்து எதுமே பேசாம ஒரு கோபத்தியோ இல்ல ஏதோ பேச்சையும் வெளியாக்காம அங்க நின்னுக்கிட்டு இருக்காரு probably he would have felt quite hard at heart நம்ம அந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு நம்மளா இருந்தா கூட ரொம்ப கஷ்டமான ஒரு நேரமா இருந்திருக்கும் அந்த நேரம் but you have to understand as the bible says god has a time and season for everything நீங்க இந்த பகுதியை பாத்தீங்கன்னா தேவனுக்கு அதே அதே நேரத்துல அத நேரத்துல அது செய்து முடிப்பார் அது காலங்கள் இருக்கு தேவனுக்கு stated in ecclesiastes chapter 3 verses 1 ecclesiastes பிரசங்கி மூணாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் நன்றாக அறிந்த ஒரு வசனம் something that we know very commonly நம்ம இந்த பிரசங்கம் பார்க்கும்போது நம்ம நிறைய வாட்டி படித்திருப்போம் நிறைய அறிந்திருக்கு அந்த வசனத்தை கொஞ்சம் அறிஞ்சிருக்கோம் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு so there is a time and season for everything that happens in life ஒரு ஒரு நேர ஒரு தேவன் ஒரு ஒரு காலத்தையும் ஒரு நேரத்தையும் நமக்கு குறித்து வைத்திருக்கிறார் so let us not push remember not to push god to work based on our schedule தேவனை நம்ம ஒரு ஒரு புஷ் கட்டாயப்படுத்தி நம்மளோட தேவைகளை சந்திக்கும்படி செய்ய முடியாது remember that as you have to remember this was god has planned everything and his timing is there for everything that happens in our life கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எல்லாத்தையும் செய்து முடிய அது வரதுக்கு அது தரக்கூடிய காலங்களும் நேரங்களும் தேவன் குறித்து வைத்திருக்கிறார் even in this particular story god had his own timing இந்த பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா தேவன் அந்த நேரத்தையும் அந்த காலத்தையும் வைத்திருக்கிறார் I'm sure Jesus surely knew that there is a lady who is going to come and there is a lady who is going to touch him தேவனுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இந்த வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்திரீ ஆக்கப்பட்டவள் கண்டிப்பா நம்ம வந்து தொழுவார்னு அவர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார் and Jesus would have surely known this Jairus is really a desperate man because he starts going on the way immediately after Jairus falls on his feet தேவனுக்கு கண்டிப்பா அறிஞ்சிருப்பாரு யவீர் ஒரு மன அழுத்தத்துக்குள்ள இருக்கிற ஏன்னா மறிக்க பொழுது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வேகமாக அவசரமாக நம்ம கொண்டு போய்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு இவன் அறிஞ்சிருக்கிறார் So remember to patiently wait for the answer of God. தெரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே நாம் எப்பொழுதும் பொறுமையாக இந்த விசுவாசத்தில் இருக்க வேண்டும் We get depressed and we get sad and it's very hard to keep our faith strong when we expect fast answers from god நம்ம பொறுமையும் நம்மளோட விசுவாசமும் சில நம்ம மன அழுத்தத்தாலும் சோகத்தினாலும் சில நேரத்துல நம்ம வந்து வெளிய சீக்கிரமா எதிர்பார்க்கிறோம் because as this as Jairus expected something very fast ஏன்னா இந்த பகுதியில் நீங்க பாக்குறீங்க தேவாலயத்தின் தலைவர் யவீர் வந்து அவர் பதில் சீக்கிரமாக எதிர்பார்க்கிறார் but Jesus did not answer immediately he was on his way but he stops
பகுதியில் பார்த்தீங்கன்னா தேவன் வந்து அவர் தேவையில் அறிந்திருக்கிறாரு, வேகமாக போறாரு, ஆனால் வந்து நின்று அந்த விஸ்தரிக்கு பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஸோ இட்ஸ் ஆல் காட்ஸ் டைமிங், எவ்ரிதிங் இஸ் ஹேப்பனிங் இன் காட்ஸ் டைமிங். எல்லாமே தேவனுடைய நேரத்தின்படி காலத்தின்படி நடக்கும். See the psalmist beautifully says Psalms 37 verse 7. சங்கீதம் 37:5-7. கர்த்தரை நோக்கி அமர்ந்திரே, அவருக்கு காத்திரே, காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆகாதே. Be still and wait patiently. பொறுமையாக இருந்து, பொறுமையாக இருந்து சொல்கிறார். When everything does not seem right, when everything is going upside down, be still and wait patiently. And that's what the psalmist writes beautifully. காரியங்கள் நடமாறி தடுமாறி இருந்தாலும், அது காரியங்கள் சரியில்லாத போதிலோ, இந்த சங்கீதத்தில் சொல்லப்படுகிறது போல கர்த்தருக்கு அமைதியாக காத்திரு. So know that everything, that God has his own timing and he's fully in control of our lives. நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும், தேவன் அதன் காலமும் நேரமும் வைத்திருக்க, நம்ம அதுக்காக காத்திருக்க வேண்டும். Pray for anything that you need. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் ஜெபிங்க. I'm sure God will answer. கர்த்தர், தேவன் கண்டிப்பாக அதுக்கு பதில் தருவார். But God will give you the answer in his perfect timing. அவர் தருகிறவராக இருக்கிற, ஆனால் அவரோட காலங்களுக்கும் நேரங்களுக்கும் உரியதான் நேரம். So do not expect I want something big today. You are praying today and you are expecting tomorrow. That's not how it works. நீ நினைச்சு கூட இன்னைக்கு ஜெபிக்கிறோம், நாளைக்கு அந்த விட கிடைச்சிரும் அந்த நம்பிக்கை. Just pray, keep on praying and God will answer according to his perfect time. நீங்க ஜெபிங்க, ஆனா தேவன் அவரை குறித்த காலத்துக்கு அதை நிகழ்த்திய செய்து முடிப்பார். Always know that God is in control. தேவன் எப்பொழுதுமே அவர் ஆளுகை செய்கிறார். Secondly, we move on to verse 35. நம்ம மார்க் 5:35 வசனத்துக்கு மறுபடியும் போவோம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவருடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மறித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள் என்றார்கள். So this situation and this bad news comes while Jesus is speaking to the lady. இந்த விஷயமாக்கப்பட்டது, இந்த விஷயமாக்கப்பட்ட ஜபிருக்கு வருது, இந்த மாதிரி உன் பிள்ளை மறித்து போய்விட்டால் ஏன் இன்னும் இந்த போதகரை வருத்தப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்ற நேரத்தில் அவர் அந்த ஸ்திரீ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறார். So picture now what Jairus will be feeling. இந்த கதையில நீ பாத்தீங்கன்னா ஜபிர் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பார். It's now a new emotion which is taking over. ஏற்கனவே மனத்தில் இருக்காரு, இதுல ஒரு கூடுதலான ஒரு மனத்தில இறங்கியிருக்காரு. If Jesus did not stop and was always was on his way, by now probably he would have reached the house of Jairus. அவர் பேசிக்கொண்டிருந்தாலும், அவர் வந்து பேசாட்டி கூட பேசாம இருந்திருந்தா அந்த யவிரி வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்பார். And now he stops. ஆனா இப்ப நின்னுட்டாரு. He speaks to the lady. அந்த ஸ்திரீயிடம் பேசிக்கொண்டிருக்கிறார். And while he speaking a bad news comes to Jairus. இவர் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கெட்ட செய்தி ஆகப்பட்டது யவிரிக்கு வருது. His daughter that is going to die in the beginning has died. ஆரம்பத்தில் சாக கிடைக்கிற அவ மகள் இப்ப இறந்து போயிட்டாங்க. So I'm saying just, you know, out of my thinking that Jairus actually had every right to get angry with the lady or with Jesus. இந்த கதையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி வந்து யவிருக்கு வந்து ஒருவேளை இந்த தேவன் மேலேயும் இல்லை இந்த ஸ்திரி மேலேயும் ஒரு கோபம் வந்திருக்கலாம், ஒரு கேட்கறதுக்கு அவர் அந்த உரிமையும் இருக்கு. Jesus could have just walked and the lady could have just touched and just gone. இவர் நடந்து போயிருக்க அந்த ஸ்திரி ஆக்கப்பட்டவர் தொட்டுட்டு போயிருக்கலாம். Lots of them would have touched Jesus. We don't know. Lots of them would have touched Jesus and God is healing. He's over healing. நிறைய பேர் தேவனை தொட்டிருப்பாங்க, அவங்கள சுகப்படுத்திருப்பாங்க, இருந்த போது அப்படி போயிருக்கலாம். So this could probably be one out of thousands lakh, one out of thousands who have touched Jesus. நிறைய பேர் ஆயிரக்கணக்கில் தொட்டிருப்பாங்க, அதில் இந்த ஸ்திரி ஒரு. So which is actually more important here? எது இந்த நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு பதில்? This ruler of the synagogue comes, runs, rushes, falls at the feet of Jesus, tell my daughter is going to die, please come. நீங்க இதல பாத்தீங்கன்னா, யவிர் இந்த தேவாலயத்தின் தரவ வேகமாக ஓடி வந்தது மட்டுமல்லாம, கஷ்டப்பட்டு அந்த மன அழுத்தத்தை தேவன் பாதத்தில் விழுந்து என் மகளுக்காக கிடைக்கிறாள் என்று சொல்லி அவரை கூப்பிடுறாரு. Is his main story more important
or is this lady who sneak from behind churi churi datanu santo more important paaka pona indha yagiroda kadai ivaroda nelamai da romba kavalai kadama irukirathu aanalo indha pinal irundhu adha pakka valiyai adha thirittanama vanda andha istrikku da or mukkiyathu irukku and so you can imagine what is going through Jairus mind if I think someone does to me I don't know how I react நீங்க பாத்தீங்கன்னா யவீருக்கு இந்த நேரத்துல அவர் என்ன யோசிச்சிருப்பாரு அதுவே இவருக்கு அந்த மாதிரி நடந்துச்சுனா இவர் என்ன பண்ணுவார் அவருக்கு கேட்டி and when the people give this bad news verse 36 you see Jesus replying very very shortly இந்த மேட்டர் இந்த 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 விஷயமாக்கப்பட்டது யவீருக்கு வந்த உடனே இந்த 36வது மார்க் 5 36 நீங்க பாத்தீங்கன்னா தேவன் ஒரு சாதாரண ஒரு பதிலை சொல்றார் verse 36 அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்ட உடனே ஜெப ஆலய தலைவர்களை நோக்கி பயப்படாதே விசுவாசமுள்ளவர்களாய் இரு என்று சொல்லி that's all so Jesus after this bad news comes the people are telling all this bad news he turns to Jairus இந்த விஷயம் எல்லாமே தேவன் வந்து ஜவீர் கிட்ட சொல்றாரு and so he says do not fear only believe பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று தேவன் யவீருக்கு கிட்ட சொல்றாரு believe in what என்னத்தை நம்பணும் my child was already going to die I came as early as I could இதுல என்ன நம்பணும் என் பொண்ணு மரிச்சிட்டா அதான் முன்னுக்குட்டியே வந்த சீக்கிரமா and now she is dead இப்ப அவ இறந்துட்டா so what are you saying to believe in what இப்ப நீ என்னத்தை நம்ப சொல்றீங்க அத இறந்துட்டா எனக்கு என்ன நம்பு I'm just telling it's not in the bible I'm just saying இது வேதாகமத்துல இல்ல இருந்தாலும் நான் சொல்கிறேன் என் கற்பனை and yes he goes அப்புறம் இவர் போறார் and you see what does the lord say to believe he's saying just secondly just remember this he's saying to believe in him the lord இவர் நீங்க கதை இந்த பகுதி ஆகப்பட்டத பத்தி அவர் சொல்றாரு அவர்கிட்ட என்னிடம் நீ நம்பிக்கை என்னிடம் மட்டுமே நீ நம்பிக்கையா இரு என்று சொல்றாரு he's basically saying people around you of the people who brought the message can tell anything but all you have to do is believe in me கூட்டத்துல இருக்கிற யார் வேணுமாலும் எந்த விஷயமேனாலும் உங்களுக்கு ஆபத்தாக சொன்னாலும் கூட நீ எந்த விஷயத்துல கூட என்ன மட்டுமே நம்பி இருக்கும்படி தேவன் சொல்றாரு these people can say your child is dead you do not disturb him he's a very busy man மக்கள் சொல்றாங்க ஒரு சொல்றா இந்த மாதிரி மகள் இறந்துட்டா இதுக்கு மேல ஏன் போதகர துரிதப்படுத்துகிறா என்று கேக்குறாங்க and god jesus just turns to him and say just do not be afraid just believe அதை கேட்ட உடனே தேவன் திரும்பி யவீரை பார்த்து சொல்கிறாரு பயப்படாதே என் மேல் நம்பிக்கையாய் and he expects us also to do the same when situations are not at hand when situations are upside down when we do not get answers he expects us only to believe in him நம்ம சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் கைத்தவறியோ இல்லை நிலை மாறி போகும் பொழுது தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது நம்பிக்கை மாற்றமே அவரிடம் இருக்கிற ஒரு நம்பிக்கை the view of god and the view of man is not same மனிதனுடைய நோக்கமும் மனிதனுடைய பார்வையும் தேவனுக்கு தேவனுடையதா இருக்காது man saw the Jairus's daughter was dead மனிதன் பார்த்தான் இந்த ஜவீரோட மகள் இறந்ததை but jesus said she is not dead she is sleeping ஆனால் தேவன் மட்டும் தான் சொன்னாரு அவள் மரிக்கவில்லை அவள் உறங்குகிறாள் you can imagine how this is going through her people are lot of them are wailing a lot of them are crying in the house அந்த வீட்ல நீங்க பாத்தீங்க நிறைய பேர் புலம்பிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க and jesus just enters and saying in english he says why are you making a commotion அவர் அந்த வீட்ல போயிடு இந்த இதெல்லாம் சொல்ற அந்த அழுதுகிட்டு அந்த புலம்பிக்கிட்டு இடத்துல போய் சொல்றாரு ஏன் இந்த மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்றீங்க it is something that we don't say commonly when we go to a house when we go to a funeral house இந்த மாதிரி கண்டிப்பா நம்ம எந்த ஒரு இறப்பு வீட்டுக்கும் போயிட்டு இந்த மாதிரி ஏன் அழுகுறீங்க ஏன் ஆர்ப்பாட்டம் பண்றீங்க கண்டிப்பா கேட்க மாட்டோம் surely no one goes you won't go to a funeral house and say ஏன்டா எல்லாம் அழுதுகிட்டு why are you crying why are you causing a big drama here கண்டிப்பா யா வந்து கண்டிப்பா நம்ம வந்து யாரோ இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு இறந்த வீட்டுக்கு போயிட்டு ஏன் நாடகம் ஆடுறீங்க ஏன் அழுகுறீங்க ஏன் ஆர்ப்பாட்டமா இருக்கீங்கன்னு கண்டிப்பா கேட்கணும் so for the people that's why I told you and she jesus replies the child is not dead but is sleeping அந்த கூட்டத்துல இருக்கிறப்ப சொல்றாரு அந்த பிள்ளை மரிக்கவில்லை அவள் உறங்குகிறாள் so for people the child was dead
அந்த மக்களுக்கும் அங்க குழம்பிக்கிட்டிருக்கிறவங்களுக்கும் அவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பிள்ளை மயித்து கிடக்கு. Based on the view and thinking of the people, the child is dead. The child is no more. அந்த மக்களோட எண்ணத்துக்கும் அந்த மக்களோட பார்வைக்கும் அந்த பிள்ளை மயித்து இருக்கு. But for Jesus, that was not the case. ஆனா தேவனுக்கு அவன் மயித்து இருக்கு. For Jesus, that girl was just sleeping. அந்த தேவனுக்கு அந்த பிள்ளை மயிக்கவில்லை, உறங்குகிறார். So if you see this whole story, Jesus actually had a plan from since the beginning, you can see. இந்த ஆரம்பத்துல இருந்து இந்த பகுதி நீங்க பாத்தீங்கன்னா எந்த காரியம் நடந்தாலும் தேவன் அது ஒரு திட்டத்தோட தான் செய்து கொண்டிருக்கிறான்னு அறிந்து கொள்ள வேண்டும். He stopped in the middle of nowhere among a big crowd asking who touched his garment. இந்த அத்தனை சுத்தி இருக்கிற கூட்டத்தின் நடுவில் தேவன் நின்று அந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, யார் என் அங்கியை தொட்டது? So he wanted to just glorify his name by saying among the crowd by healing that particular woman. அந்த அந்த தேவன் மகிமை அந்த தேவன் மகிமை அந்த பெண்ணுக்கு போயிருக்கு அந்த கூட்டத்தின் நடுவில். And his name was to be glorified at that place. அவர் நாமம் அந்த இடத்துல மகிமைப்பட்டிருக்கு. And so he stops. அதனால அவர் அந்த இடத்துல நின்றார். Because if Jesus kept walking, no one would have known that that woman was healed. இதுவே தேவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த ஸ்திரி தொட்ட மாத்திரம் அவர் நிக்கவில்லை என்றால் யாருக்கும் தெரிந்திருக்காது, அந்த ஸ்திரியாக்கவர் சுகப்பட்டிருக்கலாம். So for the crowd to know that man, there's a healing that has just happened here by this woman just touching me. அந்த கூட்டத்தில் இருக்கிற அறிந்து கொள்ள விதமாக தேவன் அந்த அங்கே தொட்ட அந்த பெண் அந்த தேவன் அங்கே தொட்ட மாத்திரம் அந்த வல்லமை அந்த பிள்ளை அந்த பெண்ணிடம் போய் அவர் சொத்த மாக்கியிருக்கார். அந்த அடையாளத்துக்கு தேவன் நின்று கொண்டிருக்கார். And Jesus would have known by this delay, because of this delay, Jairus's daughter is going to die. இந்த தாமதமாக்கப்பட்டது இவர் அறிந்திருக்கிறார், அந்த பிள்ளை மரிக்க போகிறது. And he turns and tells to Jairus, just trust in him. ஆனால் தேவன் யவிரிக்கிட்ட திரும்பி சொல்றாரு, நீ என் மேல் நம்பிக்கை. Because he's just trying to prove here for the view of man, in the view of man, your daughter is dead, but that's not in my book today, that's not in my plan today. மக்களோட பார்வைக்கு அவர் உதாரணம் காட்டும்படியாக அவர் நிரூபிக்கும்படியாக அந்த பெண் உங்கள் மனிதர்களின் மத்தியில் இறந்து போனாலும் என் மத்தியில் அது கிடையாது, ஏனென்றால் அது என்னோட திட்டமும் அது என்னோட காரியமும் அந்த நேரத்தில் இல்லை. So all that you have to do is trust in God. எல்லாமே நீங்க பண்ண வேண்டியது ஒரே ஒரு காரியம், எந்த ஒரு சூழலும் தேவனை மாத்திரம் நம்புங்க. Always remember God's plan and man's plan are not the same. எப்பொழுதும் நீங்க அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய திட்டமும் மனிதனுடைய திட்டமும் சமம் அல்ல. In our lives we may plan many things, any beautiful things, we have to do this and that. நம்ம அநேக வேளையில நிறைய திட்டங்கள் போடுவோம், இது அழகா செய்யணும், இது நல்லா செய்யணும், இப்படி செய்யணும். And when things fail we get discouraged. நம்ம இந்த சூழ்நிலைகள் வேற மாதிரி போறப்ப தோல்வி அடைறப்ப நம்ம வந்து தோர்ந்து போயிடுறோம். So but remember that God has a plan since we were born. நம்ம பிறந்ததுக்கு முன்னும் பின்னும் சரி தேவன் எல்லாத்துக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். And remember to ask God and to follow his plans alone. நம் தேவனிடம் கேட்போம், ஆண்டவரே இந்த மாதிரி உங்க திட்டங்கள் படி நாங்கள் நடக்க. And to follow and to believe in that we need to trust in him alone. நம் கேட்போம், நம் எந்த ஒரு சூழலும் தேவனை மாத்திரம் நம்பி இருக்கிற அந்த சூழ்நிலையை கேட்போம். It was a tough situation for Jairus. அது ஒரு கடுமையான ஒரு அது நிமிஷம் அது நேரமா இருந்தது தேவாலயத்தின் தலைவன் ஜவியருக்கு. Imagine your child is dead. It's immediately, it's seriously tough. நினைத்து கொள்ளுங்கள், உங்க அந்த மகள் இறந்து போய்விட்ட அந்த நேரம் ஒரு மன அழுத்தக்கூடிய ஒரு கஷ்டமான நேரம். God was there. He could have just went straight to Jairus's house. கர்த்தர் நேராக யவிரி வீட்டுக்கு போயிருக்கலாம். But he stops and changes the situation to prove something. ஆனால் தேவன் அங்க நின்று அவர் நிரூபிக்கிறார், அந்த சூழ்நிலையை மாத்துகிறார். He is trying to say that trust in me, trust in me alone, that's enough. அவர் சொல்ற நிலைகள் தடுமாறினாலும் என்னை மட்டும் நீ நம்பு, அது போதும். If you say your child is dead, well man, I'm here, I can raise her up. நான் இங்க இருக்கேன், இறந்து போன நிலை எழுப்ப முடியும். Trust in me alone, that's what God expects of us. தேவன் பேரில் மட்டும் நம்பிக்கையா இரு என்பதுதான் தேவனுக்கு பிரியமானது. அவர் நினைக்கிறது, this world trials and temptations are everywhere. இந்த உலகத்தின் பாடுகளும் சூழ்நிலைகளும் எங்கும் இருக்கிறது. There are lots of verses in the Bible saying God attends to our needs, God will prosper you and so on. நம்ம நிறைய வாசிக்கிறோம், தேவன் இதை சந்திப்பார், இதை கொடுப்பார் என்று நிறைய பார்க்கிறோம். And in online lots of teachings are, there is what is being taught.
இதயத்தில் நிறைய பார்க்கிறோம் இந்த மாதிரி நிறைய போதகங்கள் இந்த மாதிரி கொடுப்பார் செய்வார் இந்த மாதிரி ஒரு நிலைமை only good things will happen நல்ல காரியங்கள் மட்டும் தான் நடக்கும் really only good things would happen why didn't paul apostle paul who worked so much for god suffered throughout his whole life நல்லது மட்டும் நடக்கும்னா அப்போஸ்தல பவுல் மற்றும் ஏன் இத்தனை உபத்திரவங்களை கடந்து சென்ற தேவனுக்கு இப்படிப்பட்ட பகிமையான ஊழியம் செய்ய வேண்டும் he would have lived better if he did not convert actually to be honest உண்மையை சொல்லனா பவுல் வந்து ரொம்ப உபத்திரவப்பட்டிருக்க தேவையில்லை இதுவே அவர் தேவனை தன் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாம இருந்திருந்தார் he was a man who was a ruler he was living a luxurious life everything was going very smoothly ஒரு மேலான ஒரு இடத்துல இருந்து நிறைய சொத்து சுகத்தோட நல்லா வாழ்ந்திருக்கலாம் but everything actually turns upside down after he accepts Christ இது எல்லாமே சூழ்நிலைகளை அவர் வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை மாறி போச்சு தேவனை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும்படி so when each and every one of us are watching these types of good news sermons remember Paul's life just try to remember Paul's life எப்பொழுதும் நல்ல காரியத்தை குறித்தே பிரசங்கத்தை கேட்கும்போது நினைச்சுக்கணும் அப்போஸ்தல பவுல் ஆக்கப்பட்டவர் தேவனுக்காக பாடுகளை அனுபவித்தார்ன்றது நினைவே கூறுவேன் remember the trials and temptations are always there for us at all times எல்லா வேளையிலும் சூழ்நிலைகள்ல கஷ்டமும் இடுக்கணும் எல்லா பரீட்சையும் எல்லா நேரமும் நம்மளுக்கு இருக்குன்னு நீங்க தெரிந்து கொள்ளுங்க and what does it mean by rewards that our reward is not on earth our reward is in heaven எப்படி சொல்றோம் இந்த மாதிரி நம்மளுக்கு அது கிரீகமாக்கப்பட்டது இந்த உலகத்துக்குரியதாக இல்ல பரலோகத்துக்குரியதாக இருக்கிறது this is a place where we face all our trials and all our temptations நாம இந்த உலகத்துல அன்னைக்கு காரியங்களும் சூழ்நிலைகளும் சந்திக்க வேண்டும் all we need is to keep our faith strong and to trust in endo ore soolalilum kathar per maatrame nambikkiya irukka vendum remember that jai god is a god who changes situations upside down nabagam aitukolla nanbarave devan endu nerathilum soolaligalai maarthakuriyavara irukkiraar when man thought it is impossible the child is dead god goes and raises up this child மனிதர்கள் பார்வைக்கு அந்த பெண் மரித்து கிடந்தாலும் தேவன் பார்வைக்கு அந்த பெண் உருகுகிறார் அவர் எழுப்பி அவர் மகிமையை காண்பிக்கிறார் and this lady was incurable for 12 years by only touching God's garment she gets healed 12 வருஷ உபத்திரப உத்திரத்தில் இருந்த அந்த பெண்மணி தேவனின் பத்திரத்தை ஓரத்தில் தொட்ட மாத்திரமே அவர் மகிமை புறப்பட்ட அந்த பெண்ணை சுகமாக்கிறதை நீங்க பார்க்கிறீர்கள் so I would like to leave you with these two main things today நான் இந்த பிரசங்கத்தை இரண்டு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன் so do not fear for delays தாமதிப்பதனால பயந்து விடாதீர்கள் know that god is always in charge கர்த்தர் எப்பொழுதும் அவர் பாதுகாக்கிறவராக அவர் உங்க வாழ்க்கையை பிடித்துக் கொள்கிறவராக இருக்கிறார் know that there is a time for everything in god's calendar எல்லாமே தேவனுடைய பார்வைக்கு எல்லாமே நிகழ்த்தியா இருக்கிறது அவர் குறித்து வைத்திருக்கிறார் அந்த நேரத்தை secondly remember to trust in him alone at all situations இரண்டாவதாக தேவன் பேரில் மட்டுமே நம்பிக்கை அவர் மட்டுமே தேவன் this will bring us through in our times and trials that we face on earth இது வந்து நம்ம உலகத்தில் சந்திக்கிற अनेक பாடுகளிலிருந்து காப்பாற்றுவீர்கள் do not expect fast answers do not expect rewards நிறைய காரியங்களை எதிர்பார்க்கிறது நிறைய ரிவார்ட்ஸ் எதிர்பார்க்கிறது உலகத்துல ஒரு பிரோஜனம் இல்ல know that our reward is always in heaven நம்ம நினைத்து கொள்ள வேண்டும் நம்மளோட ராஜரீக அந்த மகிமை கிரீடம் வந்து பரலோகத்தில் இருக்கிறது let's pray ஜெபிப்போ Lord we thank you for this wonderful time that you've given us ஆண்டவரே இந்த அருமையான வேளையை கொடுத்ததுக்காக நன்றி we thank you for this word that you have reminded us about your sovereignty here in the prasangathu moolama unga anbai velippaduthadhukaga romba nandri we thank you for reminding us about how you are in control of every situation inda neengal eppadi inga vaalkiyil mukkiyamaga irukkire endru engalukku ninaivoodnadhukku nandri and we hope that we will trust in you at all times naanga nambugirom eppozhudhum ungal peri naanga nambikkaiya iruppom whatever situations come help us because strong to only trust and believe in you endha or kaariyamigal vaalkiyila vandhalum ungai nambuvadhe naangal magimai eduthukolgirom and we know that our reward is waiting in heaven lord engaloda kreedam paralogathil irupadhu endru naangal viswasikkirom help us and strengthen us engal udhavi seidhigal balapaduthum blessed name we pray amen yesu naamathil jeevikkirom amen aashirvaadam petrukolvom kattaragiya yesu kristuvin kirubai pidavaagiya devanude anbum ஹர்ஷ்தாவின் அன்னோனையாய்க்கும்
நம் அனைவரும் கூட இன்றும் இன்றும் இப்பொழுதும் இருப்பதாக ஆமென் சொல்லுவோம் என் ஆத்மாவே கர்த்தரை சுவாசி என் முழுவதுமே ஆத்மாவே கர்த்தரை சுவாசி கர்த்தர் செய்த சகல காரியங்களும்